அறந்தாங்கி ஸ்ரீ வீரமாக்காளியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் படர்ந்துள்ள தாமரை இலைகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமாக்காளியம்மன் ஆலயம் நகரின் மையப்பகுதியில் உள்ளது. இந்த கோவிலில் திருமணம் ஆகாதவர்கள் அம்மனுக்கு பொட்டுத்தாலி செய்து வழிபட்டால் உடனடியாக திருமணம் நடைபெறும் என்பது கோவில் ஐதீகம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கோவில் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது. கோவிலுக்கு எதிரே பக்தர்கள் புனித நீராட பல ஏக்கர் மதிப்புடைய தெப்பக்குளம் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது இக்குளம் முழுவதும் தாமரை மலர்களாலும் இலைகளாலும் கோரை புற்களுடன் நிறைந்து யாரும் பயன்படுத்த முடியாமல் துர்நாற்றம் வீசி வருகிறது. இக்கோவில் திருவிழா 30 நாட்கள் 30 மண்டகப்படியுடன் நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தெப்ப திருவிழா நிகழ்ச்சியானது அறந்தாங்கி நகராட்சி மண்டகப்படியாகும். இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் இக்கோவில் தெப்பக்குளம் எவ்வித பராமரிப்பும் இன்றி மிகவும் தாமரை இலைகளால் சூழப்பட்டு யாருக்கும் பயன்படாத நிலையில் உள்ளது. எனவே உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இக்குளத்தை பார்வையிட்டு குளத்தின் புனித தன்மையை காத்திட முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். வணக்கம், நான் அறந்தாங்கி நகர்வாசி வீரமாகாளியப்பன், அறந்தாங்கி நகர். ஏன் பின்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அறந்தாங்கி நகரை சேர்ந்த புனிதமான அன்னை வீரமாகாளி ஆலயத்தின் தெப்பக்குளம், திருத்தெப்பம் மூடக்கூடிய குளம். நம் பகுதியிலே அனைவருக்கும் தெரிந்தது அன்னை வீரமாகாளி அனைவருக்கும் அருள்பாலித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஆலயத்தின் சிறப்பு ஆடிப்பெருந்திருவிழா 30 நாட்கள் வெகும் சீரும் சிறப்புவாக நடைபெறும். மற்ற ஊர்வோர் இல்லாமல் அறந்தாங்கி நகருக்கு பெரிய சிறப்பு என்னவென்றால் அனைத்து சமுதாயத்தினருக்கும் சரிசமமாக மண்டகப்படி தந்து அருமையாக திருவிழாக்கள் நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான ஊர் அது அன்னை வீரமாகாளி அருள்பாலித்து வருகிறார். அப்படிப்பட்ட திருக்குளத்தின் முழுக்க முழுக்க சில விசமிகளால் தாமரை விதையை கொண்டாந்து போட்டு அந்த குளம் முழுக்க வெறும் தாமரை செடிகளாகவும் கொடிகளாகவும் படர்ந்து மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. இந்த 30 நாள் திருவிழாவில், ஆடிப்பெருந்திருவிழாவில், ஒரு மண்டகப்படியானது நகர்மன்றத்துக்கு, அறந்தாங்கி நகர்மன்றத்துக்கு நகராட்சிக்கானது. அவர்கள்தான் இந்த தெப்பத்தினை திருவிழாவை நடத்துவார்கள். அப்படிப்பட்ட திருவிழாவை கூட நடத்த முடியாத அளவிற்கு மிகவும் மோசமாக நிலை பாதிக்கப்பட்டுள்ளது. சில வருடங்களுக்கு முன்பாக இங்கே உள்ள நல்ல உள்ளம் கொண்டவர்கள், வீரமாகாளியம்மன் நண்பர் தொண்டர்குழு மற்றும் அறந்தாங்கி வாட்டர் டேங்க் நண்பர்கள் எல்லாம் அனைவரும் சேர்ந்து இந்த திருத்தெப்பக்குளத்தை சுத்தம் செய்து மிகவும் சிறப்பாக பொதுமக்களின் சார்பிலும் சேர்ந்து அருமையாக செய்து கொடுத்தார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு இப்படிப்பட்ட மோசமான நிலையை உருவாக்கி திருத்தெப்பக்குளத்தினை தெப்பம் இடாத அளவிற்கு, விட முடியாத அளவிற்கு மிக மோசமான நிலையில் உள்ளது. ஆகவே இந்த குளமும் இந்த கோவிலும், இந்த குளம் நகராட்சிக்கு சொந்தமானது. அறந்தாங்கி நம்மளோட வீரமாகாளி அம்பாள் குளம், அம்பாள் கோவில் அறநிலையத்துறைக்கு சொந்தமானது. அறநிலையத்துறையும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு பொதுமக்களின் சார்பிலும் அனைத்து நன்கொடையாளர்களும் சில பொதுத்துறை நிறுவனங்களும் அனைத்தும் சேர்ந்து இந்த குளத்தை சீர்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது வீரமாகாளி. வணக்கம், எனது பெயர் இளங்கோவன், அறந்தாங்கி நகரத்தின் முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர். நான் இப்பொழுது இருப்பது அறந்தாங்கி நகரின் மையப்பகுதியில் அமர்ந்திருந்து அரசாட்சி புரிகின்ற, அருளாட்சி நடத்துகின்ற அன்னை ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோவிலுடைய திருக்குளத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். அன்றாடம் தினசரி 100கணக்கான மக்களுடைய பயன்பாட்டில் இருந்த இந்த குளம் இன்று பயன்பாடு இல்லாமல் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கின்றது. ஆடிப்பெருந்திருவிழா 30 நாட்கள் திருவிழா நடக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்வார்கள். இங்கே தெப்ப திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். அப்பேற்பட்ட இந்த குளமானது இன்று சில விசமிகளால் தாமரை விதை தூவப்பட்டு அதனால் இந்த குளமே தாமரை செடிகளால் சூழப்பட்டு மிகவும் மோசமான நிலையிலேயே துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக மாறிவிட்டது. மேலும் இந்த பகுதியில் சில வீடுகளிலிருந்து கழிவுநீர் சாக்கடைகளும் இந்த தெப்பக்குளத்திலிருந்து விழுகிறது. இதை தடுப்பதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் நகராட்சி நிர்வாகம் எடுக்கவில்லை.